நெட்டிவி ஃபார் யூ பார்த்துக்கொண்டு இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நிறையா பேர் வந்து என்கிட்ட இப்போயும் கேட்குறது, ப்ரோ சிஎஸ்கே இதுக்கப்புறமும் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்காமே, அது என்ன அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லைக் அது வாய்ப்பு அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் வந்து லக்கி அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஒரு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது, பட் ஆனால் வந்து அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது வந்து நம்ம யாருக்குமே வந்து தெரியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2010 வந்து இதே மாதிரி கண்டிஷன் தான். லைக் 14 மேட்சுக்குள்ளே 7 தான் சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தாங்க, 7 லாஸ் பண்ணியிருந்தாங்க, வெறும் 14 பாயிண்ட் தான் வந்து வச்சுருந்தாங்க. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த 7 மேட்சஸில் வந்து 2 மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க, அதற்கு அடுத்து அந்த 7 மேட்சஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ டோட்டலாகவே அவங்க 7 தான் ஜெயிச்சிருந்தாங்க. அவங்க மட்டும் கிடையாது, அதற்கப்புறம் ஆர்சிபி, டெல்லி, அதுக்கப்புறம் கேகேஆர், இவங்க எல்லாருமே அந்த 7 தான் ஜெயிச்சிருந்தாங்க. பட் நெட் ரன் ரேட்டில் சிஎஸ்கே அதிகமாக இருந்ததுனால அவங்க முன்னாடி போயிட்டாங்க. ஸோ இது வந்து நடந்திருந்தது. ஸோ இந்த வாட்டி இதே மாதிரி ஏதாவது நடந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால், லைக் அதற்கு என்ன பண்ணணும்னா, சிஎஸ்கே 4 மேட்சுக்கு 4 மேட்சுமே வந்து ஜெயிக்கணும். கேகேஆர், எஸ்ஆர்ஹெச், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்து இருக்கிற டீம் எந்த டீமோ அந்த டீம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா மேட்சும் வந்து தோக்கணும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது, பட் அது வந்து டெக்னிக்கலி பாசிபிள், பட் என்ன லைக் பர்சனலி இல்லை அது வந்து எல்லாத்துலேயுமே வந்து அது வந்து பண்ண முடியாது. அதுதான் வந்து இது, ஏன்னா அப்படி எல்லா மேட்சும் இவங்க ஜெயிச்சு அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா லைக் மற்ற டீம்ஸ் எல்லாம் வந்து தோற்று இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ வந்து சென்னை இந்த வருஷம் ஐபிஎல்ஐ ப்ளே ஆஃபை விட்டு வெளியேறியது அப்படின் தான் வந்து சொல்லணும். ஸோ நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கலி பாசிபிள் இருக்குது, பட் அது வந்து கஷ்டம்தான். ஆனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே இதுக்கப்புறம் வந்து நிறையா விஷயங்களை வந்து மாற்றுவாங்க. ஏன்னா அவர் சொல்லிட்டார் இது மாதிரி, இதுக்கப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் வந்து விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருக்கிற 4 மேட்ச் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 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 வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட போகுது. ஸோ பார்க்கலாம், 4 மேட்ச்சில் எல்லாம் ஒன்றும் பெருசாக யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, பட் மேபி அடுத்த சீசனில் இந்த வாட்டி நல்லா பண்ணுறவங்களை வச்சு இறக்கி விடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிப்பாங்க போல். ஸோ நீங்கள் லைக் சிஎஸ்கேவோட இந்த 2020 வெளியில் போகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க, அண்ட் உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். Until then, bye from this is VJ Money. ஜெபண்டாயிங்க சொல்ல நீங்க சண்டை செஞ்சு பொருளை மச்சு இடிப்புல வச்சு சீனே போட்டா பெஸ்டே. ஐயோ இவ எந்த பூவு ஆளு பறந்து வளர்ந்து வச்ச பாட்டி காசி மேட்டே தூண்டே வருவா. இவ தடி தடி போன போட லெப்ட விட்ட ரைட் பக்கில் கீஞ்சு போடும் சிங்கிள் பஞ்சு. ஐயோ இவன் கண்ணா பார்த்தா கொஞ்ச மாதிரி அவுத்து விட்டா கீஞ்சு போடும் ஒண்ணு வச்சா உயிரை போயிடும்.